எது கோயில், எது பள்ளிவாசல், எது சர்ச் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், இங்கே கட்டப்படுகிற அணைக்கட்டுகள், இந்தியாவிலே கட்டப்படுகிற அணைக்கட்டுகள் தான் எனக்கு கோவில்கள் என்று சொன்னார். இந்த நாட்டிலே கட்டப்படுகிற கல்வி நிலையங்கள் தான் எனக்கு மசூதிகளும் பள்ளிவாசல்களும் என்று சொன்னார். அதே மாதிரி செய்தார். அதே மாதிரி இந்திய நாடு முழுவதும் இன்றைக்கு இருக்கிற அனைத்து விதமான அடிப்படை மிகப்பெரிய பெரிய தொழிற்சாலைகள், ரயில்வே தொழிற்சாலைகள், திருச்சியில் இருந்து கொண்டால் திருச்சியில் இருக்கிற ரயில்வே தொழிற்சாலை, ரயில்வே கட்டுமான தொழிற்சாலை, பிஹெச்சிஎல், இங்க இருக்கக்கூடிய துப்பாக்கி தொழிற்சாலை, இங்க இருக்கக்கூடிய டேங்க் தொழிற்சாலை, இது போன்ற தொழிற்சாலைகள் எல்லாம் பண்டித நேரு அவர்கள் பிரதமராக இருந்தபோது, பெருந்தலைவர் காமராஜர் இங்கே முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டில் கிடைத்தது. அதுபோல இந்திய நாடு முழுவதும் கல்வி நிலையங்கள், சாலைகள், பாலங்கள், அணைக்கட்டுகள், பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, பால் புரட்சி, இப்படி பலவற்றையெல்லாம் கொண்டு வந்து ஐந்தாண்டு திட்டங்கள் மூலமாக இந்தியாவை வளப்படுத்தி உலக அரங்கிலே இந்திய நாட்டுடைய பெருமையை நிலைநாட்டியவர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதனால் தான் அவருடைய பெயரால நேரு மிகேந்திரா என்று அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி தொடங்கினார். இந்த ஆண்டுதோறும் தொடர்ந்து நடந்து வருகிறது. 75 ஆண்டுகளாக சுதந்திரம் பெற்று எல்லா துறையிலேயும் வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். இந்தியாவுக்கு தனி சிறப்பு இருக்கிறது. உலக அளவிலே இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இது போன்ற ஒரு ஜனநாயக நாடு உலகத்தில் எங்கும் கிடையாது. பப்ளிக் டிரான்சிஸ் ஒவ்வொருவரும் வாக்களித்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து உலகத்தின் மிகப்பெரிய ஒரு டெமோக்ராட்டிக் நாடாக திகழ்வது இந்திய திருநாடு தான் உலகத்திலேயே. இரண்டாவது, உலகத்திலே மக்கள் தொகையிலே சீனா முதலிடத்திலே இருந்தது. நாம் அவர்களையும் கடந்து இப்போது இந்தியா மக்கள் தொகையிலே முதல் நாடாக உலகத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதில் பெருமையும் இருக்கிறது, கொஞ்சம் வருத்தமும் இருக்கிறது. இப்படியே பெருகிக் கொண்டு போவதும் நல்லதல்ல. ஆனாலும் உலக அளவிலே இந்தியா முதலிடம் பெறுகிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. அப்படி முதலிடம் மக்கள் தொகையிலே பெற்றிருக்கிற இந்தியாவில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், இந்தியா புராதன நாடு. தமிழ் மொழி புராதன மொழி, இந்தியாவில் எல்லா மொழிகளும். அதே மாதிரி இந்திய திருநாடு பழம் பெறும் நாள். பாரதியார் சொன்ன மாதிரி இந்திய திருநாடு, இந்திய நாடு பழம் பெறும் நாள். இது நமதன்பதில் என்பார். அது மாதிரி இந்திய திருநாடு நம்முடைய நாடு. எந்தையும் தாயும் மகிழ்ந்து கூடாது இருந்ததும் இந்நாளே. அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்த மகிழ்ந்தது இந்நாளே என்பதை போல நாம் அல்ல, நம்முடைய முன்னோர்கள் பல நூறாண்டுகளாக 1000 ஆண்டுகளாக வாழ்ந்து மகிழ்ந்திருந்த நாடு இந்திய திருநாடு. அந்த இந்திய திருநாட்டில் இன்றைக்கு இன்னொரு மகிழ்ச்சி, பெருமைக்குரிய விஷயம் என்னவென்றால், இந்தியாவிலே உலகத்திலேயே இந்தியா பழமையான நாடு. ஆனால் அதிகமான இளைஞர்களை, 70% இளைஞர்களை பெற்றிருக்கிற இளம் நாடு உலகத்திலேயே இந்திய நாடு தான். 70% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் இஸ் யூத். இளைஞர்கள் தான், இளைஞர்கள் தான் நாட்டின் முதுகெலும்பு, இளைஞர்கள் தான் நாட்டின் எதிர்காலம், இளைஞர்கள் தான் இந்நாட்டின் மன்னர்கள், இளைஞர்கள் தான் இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள். எதிர்காலத்தில் ஐஏஎஸ் ஆக, ஐபிஎஸ் ஆக, ஏன் உங்களிலே பல பேர் எம்எல்ஏவாக, எம்பியாக, மந்திரியாக, இதெல்லாம் வாக்கும் டாக்டராக, இன்ஜினியராக, ஆசிரியராக, இப்படி பல்வேறு துறைகளிலேயும் பணியாற்றக்கூடிய பொதுமக்களாக உங்களே இருந்தால் வரப்போகிறீர்கள். இப்போதெல்லாம் ஆண்களுக்கு சமமாக பெண்களும் படிக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். சொல்ல போனால் ஆண் பிள்ளைகளோட பெண் பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள். அது அதிகமாக பெர்சன்டேஜ் மார்க் வாங்குறீங்க. நீங்கள் அவங்களோட போட்டி போடணும். அட்லீஸ்ட் மாறி மாறி ஒரு தடவை பெண்கள் முதலிடம் என்றால் அடுத்த தடவை ஆண்கள் முதலிடம் என்று உங்களிடத்தில் போட்டி இருக்க வேண்டும். அந்த போட்டி அடிப்படையில் வளர்ச்சி இருக்க வேண்டும். எனவே இளைஞர்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது. உங்களை உற்சாகப்படுத்த, உங்களை பலப்படுத்த, உங்களுடைய திறமைகளை வெளியே கொண்டு வர, எஜுகேட் என்று சொன்னால் உள்ளே இருக்கிற சக்தியை, ஆற்றலை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு ஆற்றல் இருக்கிறது.
ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கிறது. கல்வி என்றால் என்னவென்றால் அந்த திறமையை வெளியே கொண்டு வருவதுதான் கல்வி. வெறும் மனப்பாடம் செய்வது மட்டும் கல்வி அல்ல, தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெறுவது மட்டும் கல்வி அல்ல. தந்தை பெரியார் சொல்லுவார், ஏதோ உண்மையான கல்வி என்றால் எந்த நிலையிலே படிப்பு பாதிக்கப்பட்டாலும் அவன் அதுவரை படித்த படிப்பு அவனுக்கு சமுதாயத்தில் ஏதாவது தொழிலை வேலையை செய்கிற ஆற்றலை அந்த கல்வி தர வேண்டும். அதுதான் உண்மையான கல்வி என்று தந்தை பெரியார் சொல்லுவார். உங்களிடத்தில் இருக்கிற சக்தியை போல மொபைல் போட்டோகிராஃபி, மொபைல் போட்டோகிராஃபி இப்போ மொபைல் இருக்கிறதுனால எதிர்காலத்தில் பெரிய சினிமா போனோம் கூட வரல, அதுக்கான பயிற்சி தான் ஸ்டார்டிங் ட்ரைனிங் வர்றது. அது மாதிரி பெயிண்டிங் கான்ஃபிடன்ஸ் இல்லாத எல்லா மனிதர்களுமே நடிகர்கள். ஒவ்வொரு மனுஷனும் உலகத்தில் உலகம் என்பது நாடகம் வேணும், அதில் எல்லோரும் நடிகர்கள் என்பார் ஷேக்ஸ்பியர். அது மாதிரி எல்லோருக்குள்ளேயும் ஒரு ஆற்றல், இது மாதிரி திறமைகளை வெளிக்காட்டுவதற்காக இந்த ஐந்து வகையான நிலைகளை தேர்ந்தெடுத்து they have selected five sectors to show your, to establish your skill. உங்களுக்கு என்ன இருக்கோ அதை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பாக ஒரு ஐந்து வகையான காம்படிஷன் இங்கே நடத்தப்படுகிறது. எனவே இதில் பங்கேற்போம் பரிசு பெறுவதற்காக ஒலிம்பிக்ல சொல்லுவாங்க, வெற்றி பெறுவது மட்டுமல்ல பார்ட்டிசிபேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் மோட்டிவ் என்பார்கள். அதனால் பங்கேற்பதே பாராட்டக்கூடியது. அந்த வெற்றி தோல்வி அடுத்து தோல்வி யாருக்கும் நிரந்தரமானது என்ன, தோல்வி யாருக்கு நிரந்தரமானது என்றால் எவன் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறானோ, எவன் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறானோ அவனுக்குத்தான் தோல்வியை தவிர தொடர்ந்து முயற்சி போடுறது தோல்வியே கிடையாது. ஒவ்வொரு முறை தோல்விகள் உள்ளபோது இந்த தோல்வி வாழ்க்கையிலே நாம் அகல பாதாளத்திற்கு சென்று விட்டோம் என்பதற்கான அர்த்தம் அல்ல. இது வெறும் சரக்கல் தான், இதிலிருந்து நான் குதிரை மாதிரி எழுந்து நிற்பேன் என்று எழுந்து நின்று வெற்றி பணிகளிலே ஏற முயற்சிக்க வேண்டும். எனவே இதில் பங்கேற்ற எல்லோரையும் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இது அர்ப்பணித்த நேரு பிரதமராகவும் 2 மணி நேரம் தூங்கினாராம்.